கைஸ் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பால் செட்டு கிவ்வே கொடுத்துருந்தோம், அதுக்கான வின்னர் யாருன்னு சொல்லிட்டு இதுலேயே தான் அலௌன்ஸ் பண்ணியிருக்கேன். புரியல சேராதுண்ணா. வர மாதிரி அறியவே இல்லையாண்ணா. ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம ரெகுலராக பிடிக்கிற ஸ்பாட்டு திருவள்ளூரில் தாங்க இன்றைக்கி மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி மூணே மூணு வாட்டருக்குன்னு என்ன மாதிரி சம்பவம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோவில் மாட்டின ஒரு ஒரு மீனுமே வாட்டருக்கான சுத்த விடும் போது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் எதனா புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டன் நாளில் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே பாருங்கள், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாவு தான் இது. கோழி தீவனம், சத்து மாவு, அப்புறம் நைஸ் தவிடு, இதை மட்டும் தான் போட்டு பிடிக்கிறோம். இது போல் கண்ட மீன் பிடிக்கிற தூண்டியில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு என்கொயரி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே அவர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவார். இது போல் பாப்பாப்பு, ஃபீடரு, பஞ்சு, எது வேணாலும் அவர்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அவர் வந்து எல்லா விதமான செட்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸ்பைடர் செட்டு இன்க்ளூட் எல்லாமே சேர்த்து தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அது போல் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து கிவ்அவே க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்கோம், அதோட ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் தான் இருக்குது. அதில் யார் வின் பண்ணியிருக்கீங்க பார்த்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கான பரிசு பொருளை வந்து அவங்க அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கப்படும். அதுபோல் நம்ம சேனலில் நீங்கள் இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டன் வந்து ஆளில் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபிஷிங் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். வர மாதிரி அறியவே இல்லையா? பாருங்கள் இந்த வாட்டர்கன் எவ்வளோ அழகாக எவ்வளோ நேரமாக சுற்றிட்டு இருந்தது சொல்லிட்டு. இது போல் சுத்த வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் முடியாது. ஒரு சில ஏரியாலாம் முள்ளுங்க செடிங்க நிறையா இருக்கும். அதனால் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ சுத்த வைக்க முடியுதோ அவ்வளோ நேரம் சுத்த வச்சுருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்றின மொத்த மீனும் நம்ம கோவிந்தராஜனை தான் ஏற்றிருப்பார். நம்ம அண்ணனும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மீனவன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காரு. அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலையிலேருந்து மீன் எடுக்கிறது, வலை பின்னுறது, அதனால் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் வலை யாருன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட திருவள்ளூர் மீனவன் சேனலை போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நம்பர் கொடுத்துருப்பாரு, அதில் நம்பர் எடுத்து அவருக்கு மறக்காமல் கால் பண்ணி வலை வேணும்னா வலை வாங்கிக்கோங்க. அதுபோல் வலை விட்டு மீன் பிடிக்கிறது, வலை பின்னதில் எதனா சந்தேகம் இருந்தாலும் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்துட்டான் உன் செட்டை வச்சானா? இப்போதான் வச்சு வருவோம் உங்களுக்கு. கட்லாவா கட்லாவா லோகு, கலர் ஆகுது சைஸ் ஆகுது, கலர் ஆகுது சைஸ் ஆகுது. எங்க போற எங்க போற? வெள்ள போ வெள்ள போ ஆல்ரெடி இது சொன்னது தான். பார்க்காதவங்க இங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு பால் செட் தேவைப்பட்டதுன்னா இந்த டிஸ்பிளே தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க, அப்படி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. உனக்கு ரெட் கலர் பாப்பாப் கேக்குதா? கைஸ் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பால் செட்டு கிவ்அவே கொடுத்துருந்தோம், அதுக்கான வின்னர் யாருன்னு சொல்லிட்டு இதிலே தான் அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதோட வெயிட் என்னான்னு சொல்லிட்டு இந்த மீனை காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் வரும். வின்னர் யாரோ அவங்க வந்து கமாண்டு வந்து ரிப்ளை பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. லாஸ்ட்டாக கிவ்அவேல கேட்டது இந்த மீன் தான். இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 7470 இருக்குது. இது இதில் வின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் அப்புன்றவர் தான் வின் பண்ணியிருக்காரு. அவர் போட்ட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 7450 போட்டிருக்காரு. ஒரு 20 கிராம் தான் அவர் கம்மியாக போட்டிருக்காரு. சில பேர்லாம் நிறைய பேர்
வந்து கிட்டத்தட்ட ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்து வர கிவேயில் வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ணுவீங்க. நீங்கள் அவருக்கு கொடுக்க போகிற செட் இப்படி தான் இருக்கும், ஒரு சிங்கிள் முள், ஒரு பாப்பப்பு. அடுத்து வர கிவே வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீன் லெஃப்டில் ஓடிச்சா, தண்ணியை கலங்கள் பண்ணுறாதீங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வாட்டர் கேன் மட்டும் தான் ஓடி இருக்குது. அவன் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மேன் ஷோ மாதிரி காமிச்சிருக்கிறான். நம்ம ரெட் கலர் வாட்டர் கேன் வந்து நம்மளுக்கு ஆல் டைம் ஃபேவரெட்டு. திரும்ப திரும்ப அந்த ரெட் கலர் வாட்டர் கேனில் மட்டுமே வலிச்சிட்டு போகுது. அது இங்கேன்னு கிடையாது, நான் வேறு எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கவுண்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வாட்டர் கேன் தான். பாருங்கள் மஞ்சள் கலர் சட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு மீன் வந்து சரியான சேஷ்டை வந்து கொடுத்துட்டு போயிடும். லூஸ் ஆயிடுச்சா, இவ்வளோ பள்ளத்தில் யாருமே எகிரி குச்சானே. ஆ ரோவு தான், அதெல்லாம் தெரியுறான் வர கேள்வி. கொஞ்சம் துடிப்பாக இருக்கிறான் இவன், வீடியோ வந்துதா இல்லையா, எங்காக வந்துருதுன்னு நினைக்கிறேன். செம்ம துடிப்பாக இருக்கிறான் இவன், வருவான் மறுபடியும் பாரு. ரொம்ப திமுறு பிடிச்சவனாக இருக்கிறான், ஏன்னா இவர் ஓட உள்ள சார் அதே வச்சுக்கோ. ஆம்பளை பையன் வேற, இந்த துடிப்போட இல்லைன்னா எப்படி ஓடுறா பார்க்கலாம். இப்போ நீ சரியான ஆளா இருந்தா, ஐயோ ஐயோ டயர்ட் ஆக மாட்டேங்குது. வருவானா, என்ன ஆயிடுச்சு வந்து நின்றா. வேலையை பார்த்தா அருமையான வேலை வலிச்சு போனா ஃபர்ஸ்ட்டு, நல்ல வேலை நான் பார்த்துல இல்லையே. ஏன் இவ்வளோ துடிப்பாக இருக்கிறான் பாரு, எப்படி வரான் பாரு. பாரு இந்த ரோகு மீன் பார்த்தா வேலையை பாருங்க. நம்ம கோவிந்தராஜனா புது சட்டை போட்டுனு வந்தாரு நீ தான். மூஞ்சிக்கம்னா இந்த பாருங்க, மூஞ்சி தான் இருக்குது. என்ன அட்டகாசம் பண்ணிடலாம் இவன், எல்லாம் கூட வச்சுச்சுண்ணா. சரி கையில் தொடச்சு மீன் தூக்கம் பார்ப்போம். இன்னும் அடங்காத இருக்கிறான் பாராம. இந்த ஏரில் எவ்வளோ ஒரு துடிப்பான மீன் இப்போ தான் பார்க்குறேன். எல்லாம் ஆம்பளை மீனுகள்லாம் வந்து வர மாட்டேது வர. நல்ல கலராக இருக்கு ஏன் ஒன்றுக்குள்ள, செம்மையாக இருக்கிறான்ப்பா பார்க்கறதுக்கு. இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த ரோகு மீன் நம்ம கோவிந்தராஜண்ணா மேலே எத்தனை வாட்டி அந்த சேர்த்து அடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. அதனாலேயே சட்டை மூஞ்சி எல்லாத்தையும் கழுவிட்டுருக்காரு நம்ம ஆள். பாவம், வீட்டில் போனால் அக்கா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கழுவி கிழிவு எடுத்துகிட்டு போகிறார். அங்கே பாருங்கள், இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ராட்டில் வந்து நான் ரோகு மீன் கட்லா மீன்லாம் ஏற்றிருப்பேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த இடத்துல வந்து இதே போல் சம்பவத்தை வந்து எனக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து பிளான் பண்ணியிருந்தார். அதில் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் கொஞ்சம் உஷாராகி நான் மேலே ஏற்றிட்டேன். மேலே ஏற்றினதுக்கப்புறம் அது வாழை தூக்கி அச்சுது பாருங்கள், அது தண்ணியில் இருந்தால் நானும் சேத்துல குளிச்சிருப்பேன். அதுபோல் மீனும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிட்டு இருந்ததுங்க. போட போட மீனை வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருந்தது, அதனால் மீனை ஏற்றிக்கிட்டே இருந்தோம். மொத்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 மீன் கிட்ட பிடிச்சிருப்போங்க. அடுத்தடுத்து வர வீடியோலையும் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எடுக்கிறேன், சத்தம் கேட்க மாட்டேங்குதே. எங்கே இங்கே போயிட்டானா, அதை பாருங்க ஒரு லைனை போட்டு வராம பாருங்க.
நீ சொன்ன மாதிரி தான் போல இது 1 hour டைம்ல. இங்க பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில வரும்போது அந்த மீன் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லா தெரியுது பாக்கிறதுக்கு, ரொம்ப ஆசையா இருக்குது மீன் அது போல பாக்கிறதுக்கு. காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் இந்த வீடியோவில் குறைகள் நிறைகள் எதனா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அதுபோல் நம்ம சேனலில் நீங்கள் யாரா புதுசாக இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டன் வந்து ஆளில் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அத்தோரு தரமான வீடியோவில் சந்திப்போம். எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.